ஒரு செயலிழப்பின் போது இதயமுடைந்த ஒரு ஆண் தான் இதுவரை சந்திக்காத ஒரு பெண் தன் வாழ்க்கையை மாற்றக்கூடும் என்பதை ஒரு நாட்குறிப்பில் கண்டறிகிறான். பல்நடி சூரிய பிரதாப்பின் 18 பக்கங்கள் ஒரு சுகுமார் சிறுகதை, ஒரு இனிமையான இலகுவான காதல் கதையாகும். இது பெரும்பாலும் உங்களை கவர்ந்திழுக்கும். இது போன்ற கதையானது திரைப்படத்தின் இயக்க நேரத்தின் ஒரு பகுதியை மட்டுமே ஆர்வமாக வைத்திருக்க வேண்டும். நிகில் சித்தார்த்தா சித்துவாக நடிக்கிறார். அவர் தனது காதலியை பற்றி சமீபத்தில் அறிந்த ஒரு ஆப் டெவலப்பர். தற்செயலாக ஒரு பெருங்களிப்புடைய வேளையில் நேரம் இங்கு பில்லா செல்லும் போது நந்தினியின் அனுபமா பரமேஸ்வரன் நாட்குறிப்பை காண்கிறார். அவருக்கு மீன் எழுச்சி உள்ளது. மேலும் மது அல்லது மற்றொரு பெண்ணின் கைகளில் மூழ்குவதற்கு பதிலாக அவர் எழுதிய 18 பக்கங்களில் மூழ்கிவிடுகிறார். அவனுடைய புதிய அவநம்பிக்கைக்கு அவள் பிரகாசமான கண்களுடன் பதில் என்று அவன் நினைக்கிறான். இருப்பினும் அவர் அவளை கண்டுபிடிக்க எவ்வளவு தூண்டுகிறாரோ அவ்வளவு மர்மம் வெளிப்படுகிறது. 18 பக்கங்கள் தான் இதுவரை சந்திக்காத ஒரு பெண்ணை காதலிக்கும் ஒரு மனிதனை பற்றிய இனிமையான காதல் கதையாகவும் 2 ஆண்டுகளுக்கு முன்பு எழுதப்பட்ட வார்த்தைகளாகவும் தொடங்குகின்றன. பின்னணி கதையின் காரணமாக சித்துவின் ஏக்கத்தை மையமாக வைத்து படம் சிறப்பாக இயங்குகிறது. அது சரியானதாக இல்லாவிட்டாலும் சித்து மற்றும் அவரது நம்பகமான துணையான பாகி சரை ராய் முன்னிலையில் உள்ளனர். அவர்கள் நிறைய அபத்தத்தையும் நகைச்சுவையையும் மட்டுமே வழங்குகிறார்கள். நாவல் எதையும் வழங்கவில்லை. சித்துவும் நந்தினியும் எப்படி சந்திக்க வேண்டும் என்று உங்கள் மீது வற்புறுத்தாமல் மெலோடிராமாடி டயலாக் மூலம் பல்நடி நுட்பமாக வெளிப்படுத்தியிருப்பது அருமை. நந்தினி மற்றும் அவரது பின்னணி கதைக்கு வரும்போது படம் குறைகிறது. ஏனெனில் இரண்டும் குறிப்பாக சுவாரஸ்யமாகவோ அசலாகவோ இல்லை. ஒரு கிளாசிக் டாலிவுட் கதாநாயகியை நினைவூட்டும் அவரது எழுத்து நடை ஏக்க உணர்வுகளை தூண்டுவதற்கு மட்டுமே உதவுகிறது. சுகுமார் இந்த கதையையும் பழைய டைரியில் கண்டுபிடித்ததாக தெரிகிறது. சித்து மற்றும் நந்தினியின் சந்திப்பை விட படத்தின் மொத்த முடிவும் அதையே சார்ந்துள்ளது. நம் தொலைபேசிகளை பார்ப்பதற்கு பதிலாக ஒருவருக்கொருவர் பேசுவோம் என்ற முழு உரையாடலுடன் இது முடிந்துவிட்டதாக தோன்றுகிறது. பிரச்சனை என்னவென்றால், திரையில் இவ்வளவு பெரிய தொகையல்ல, காகிதத்தில் ஊக்கமளிப்பதாக தோன்றும் பொருளை எப்படி உயர்த்துவது என்பதை படம் ஒருபோதும் கண்டுபிடிக்கவில்லை. கோபி சுந்தரின் இசையும் வசந்தின் ஒளிப்பதிவும் படத்திற்கு நல்ல துணையாக உள்ளது. இருப்பினும் படத்தின் முக்கியமான பகுதிகளில் இந்த விமர்சகர் அதை பார்த்த தியேட்டரில் டப்பிங் செய்வதில் சில ஒளி சிக்கல்கள் உள்ளன. அவை அனுபவத்தை அளிக்கின்றன. படத்தின் சில மூக்கு காட்சிகள் உங்களுக்கு பிடிக்காமல் போகலாம். மற்றவை உங்களுக்கு மிகவும் இனிமையாகவும் சுவையாகவும் இருக்கலாம். படத்தின் குறைகள் இருந்த போதிலும் இந்த 2 பேரும் எப்போதாவது வெற்றி பெறுகிறார்களா என்பதை கண்டறிய முழு விஷயத்தையும் பார்க்க உங்களை தூண்டுவதில் பல்நடி வெற்றி பெறுகிறது. சித்துவாக அனுபமா மற்றும் நிகில் இருவரும் ரசிக்கத்தக்க வகையில் நடித்துள்ளனர். குறிப்பாக இறுதியில் இந்த இருவரும் தங்கள் கதாபாத்திரங்களுக்கு சில திறமையை கொடுக்கிறார்கள். கோசானி, கிருஷ்ணா, முரளி மற்றும் அஜய் உட்பட மற்ற நடிகர்கள் தங்களுக்கு கொடுக்கப்பட்டதை நன்றாக செய்கிறார்கள். சரைய ஜாலியாக இருக்கிறார். காதல் என்ற எண்ணத்தில் உங்களுக்கு காதல் இருந்தால் 18 பக்கங்கள் நீங்கள் பார்க்க வேண்டிய திரைப்படம். உங்கள் எதிர்பார்ப்புகளை கட்டுப்படுத்துங்கள்.